சார் சொல்லுங்க சார், இது மக்கள்கிட்ட வந்து குறுகிய காலத்தில் அதிக லாபம் அதிக வட்டி அப்படிங்கிற ஆசையை காமிச்சு தான் அந்த நிதி நிறுவனங்கள் வந்து மக்களை அணுகிறாங்க. கரெக்ட். அவங்க சொல்ற அந்த அதிக லாபம்ங்கிறது சாத்தியமா? அதாவது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இன்னைக்கு நார்மல் ஒரு பேங்க் தர்ற வட்டி வந்து ஒரு 6%. இதுதான் ஒரு உறுதியான நிலையான நம்பகத்தன்மையோட கேரண்டியோட வரக்கூடிய வருமானம். இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து பாதுகாப்பானவை. ஸோ அந்த பாதுகாப்பான முதலீட்டில் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம்னு வச்சுருக்கீங்க, வருஷத்துக்கு ஒரு 12%, 13% அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஃபைனலாக. ஸோ இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணுமே தவிர, தயவு செஞ்சு யாரும் 24%, 36%ன்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு விலகி ஓடிடுங்க. வருஷத்துக்கு அசல் டபுள் ஆச்சுன்னா அவர் வெளியில் போய் அந்த சீக்ரெட்டை யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம். அவரே வச்சு அவரே பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம் இல்லையா, பெரும் கோடீஸ்வரன் ஆயிரலாம். ஸோ அதைத்தான் மக்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குறி எழுப்பணும். அவங்களால ஜீரணி அவங்களால திங்க் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு நிதி ஆலோசகரை சந்தித்து அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை சந்தித்து கேட்கலாம். ஸோ அதாவது இந்த ஸ்கேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரூஃபாக நிற்குமானா நிற்காது. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. இப்போ இதில் இப்போ இன்றைக்கி வந்து மோசடின்னு தெரிஞ்சிருச்சு வந்து அப்படின்னு, இப்போ இந்த போட்ட படத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். குறுகிய காலத்தில் அதிக லாபம் அதிக வட்டி ஆசை காட்டி மக்களை ஏமாற்றும் நிதி நிறுவன மோசடிகள் மீண்டும் அதிகரித்துள்ளது. கோவையில் மட்டும் 5 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐஎஃப்எஸ் நிறுவனத்தில் 1000 கோடிகள் 500,000 பேர் முதலீடு செய்துள்ளார்கள். இந்த அவர்களுடைய முதல் வட்டி இரண்டுமே இன்று கேள்விக்குறியாகிவிட்டது. இதுபோன்ற நிதி நிறுவன மோசடிகளிலிருந்து தப்பிப்பது எப்படி, இதை எப்படி அடையாளம் காண்பது, பாதுகாப்பான முதலீடு எப்படி செய்வது என்பது குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நிதி முதலீட்டு ஆலோசகர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இது மக்கள்கிட்ட வந்து குறுகிய காலத்தில் அதிக லாபம் அதிக வட்டி அப்படிங்கிற ஆசையை காமிச்சு தான் அந்த நிதி நிறுவனங்கள் வந்து மக்களை அணுகிறாங்க வந்து. கரெக்ட். இப்போ அவங்க சொல்கிற அந்த அதிக லாபம்ங்கிறது சாத்தியமா? அதாவது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இதை நீங்கள் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். 1990களிலேருந்து அதுக்கு முன்னாலே இருந்திருக்கு. இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே போன்சின்னு சொல்லி ஒரு இட்டாலியன், அவர் வந்து இந்த நீங்கள் ஸ்டாம்பை வச்சு அதை விற்று அதில் ஏமாற்று வேலை பண்ணி. ஸோ இப்போ அவர் நேமில் தான் இந்த ஸ்கேம் எல்லாம் அழைக்கப்படுது, போன்சி ஸ்கீம்னு சொல்கிறோம். ஏன்னா அது அவருடைய கடைசி, அவர் தான் முத முத அதை ஆரம்பித்து வச்சது. ஸோ அதனால் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போன்சி ஸ்கீம்ங்கிறது வந்து இது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு செயின் ரியாக்ஷனில் முத ஒரு 100 பேருக்கு அல்லது 200 பேருக்கு அவங்க அதீதமான வட்டியை கொடுக்கறது. அசலை வாங்கிட்டு அவங்ககிட்டே, இப்போ ஒருத்தர்ட்டேருந்து 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா அவர்கிட்டையே வந்து நான் உங்களுக்கு 3 வட்டி தர்றேன், மாதத்துக்கு 36,000 ரூபா தர்றேன், மாதத்துக்கு 3,000 ரூபா தர்றேன், வருஷத்துக்கு 36,000 ரூபா தர்றேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த கேஸ்லாம் மாதத்துக்கே 36%, மாதத்துக்கே 36,000 ரூபா தர்றோம்ன்றிருக்காங்க. ஸோ மாதத்துக்கு 36,000 ரூபா தர்றேன், அவர் போய் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வருவார், அவர் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கொடுப்பார். ஸோ இந்த செயின், அந்த செயின் எப்போ பிரேக் பண்ணுறோமோ அப்போ தான் இது. இப்போ இந்த ஐஎஃப்எஸ் நிறுவனங்கிறது கடந்த 5 வருடங்களாகவே ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. பட் அவங்க வந்து ரொம்ப ஆறாவாரம் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கு யாருக்கும் பெருசாக தெரியலை. ஸோ இப்போ இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்க இது 24%, 36% மாதத்துக்கு தரணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் வருஷத்துக்கு தர்றங்கிறாங்க ஆளுகள் அதிகமான பிறகு. ஸோ இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா இன்னைக்கு நார்மல் ஒரு பேங்க் தர்ற வட்டி வந்து ஒரு 6%, 5.5%, 6% ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் தரக்கூடிய வட்டி விகிதம். போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா 7.5% கிடைக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டு வாங்கினீங்கன்னா ஒரு 7 to 7.5 கிடைக்கும். 7.15 ஆர்பிஐ பாண்டுன்னு சொல்லக்கூடியது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 7%, 7.5% இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இதுதான் ஒரு உறுதியான நிலையான நம்பகத்தன்மையோட கேரண்டியோட வரக்கூடிய வருமானம். இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து பாதுகாப்பானவை, ஏற்ற இறக்கம் இருக்கும், நீங்கள் போட்டதில் லாப நஷ்டம் இருக்கும், பட் ஆனால் யாரும் பணத்தை எடுத்துகிட்டு ஓட முடியாது. ஸோ அது வந்து பாதுகாப்பான முதலீடு. ஸோ அந்த பாதுகாப்பான முதலீட்டில் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம்னு வச்சுருக்கீங்க, வருஷத்துக்கு ஒரு 12%, 13% அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஃபைனலாக. இடப்பட்ட காலங்களில் நஷ்டங்கள் ஏற்படும், பட் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், 7 வருஷம் கழிச்சு பார்க்கல ஒரு 12, 13, 14% கிடைக்க நல்லா வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட்டில் கிடச்சிருக்கு.
யாரும் ஏமாத்திட்டு ஓட முடியாது, ஏன்னா அதை நடத்துறது பூரா பெரிய பெரிய நிறுவனங்கள். ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% 6% பத்தாது, 7% போதாது, 9% 12% 15% பத்தாது. அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து மாதம் எனக்கு வந்து 2 வட்டி கொடு, 3 வட்டி கொடு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பேராசைன்னு சொல்லணும், நம்ம ஜென்ரலாக தமிழில் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேராசை படையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முதலை இழப்பதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ அது அதீதமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து போய் தொழில் பண்ண போயிடணும். தொழில் பண்ணால் அதுலேயும் சிரமங்கள் இருக்குது. தொழில் பண்ணவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை, அதில் சில பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, சில பேர் ஃபெயில்யூர் ஆகிறாங்க, பல பேர் ஃபெயில்யூர் ஆகிறாங்க, சில பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து முதலே அசலே இல்லாமல் கூட நீங்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தொழில் பண்ணத்தான் போகணும். ஆனால் இவங்க மக்கள் தொழில் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதில்ல, தொழில் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு யாராவது தருவாங்களா அப்படின்னு கேட்கு. ஸோ இப்போ இந்த இப்போ ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி 90களில் வந்தீங்கன்னா தேக்கு மரம் வளர்க்குறோம் உங்களுக்குன்னு கண்ணை எழுதி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தேக்கு மரத்தை பற்றி வச்சு டீக் பிளான்டேஷன் அனுபவங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி அதை ஒட்டி இன்னும் பல நிறுவனங்கள் பண்ணாங்க. ஸோ அது டீக் பிளான்டேஷனில் நிறைய பேர் பணத்தை போட்டு ஏமாந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கார் அப்படிங்கிற நிறுவனம், அதுபோல் நிறைய பேர் கார் கம்பெனி நாங்கள் ரெண்டலுக்கு விடுறோம், உங்களுக்கு 2 வட்டி கட்டுப்படி ஆகும், 24% கிடைக்கும், நீங்கள் பணத்தை போடுங்கன்னு சொல்லி காணாமல் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஈமு கோழி வளர்க்குறோம், ஈரோடு அந்த பக்கம் நாமக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 1000 ரூபாய்க்கு விற்கலாம், 1500 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈமு கோழியில் பணம் போடுங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமாக அதுலேயும் கோடி கணக்காக வாங்கி பல 100 மக்கள் பல 1000000கணக்கான மக்கள் ஏமாந்தாங்க. அப்புறம் திருப்பூரில் பர்டிகுலராக திருப்பூரில் ஒரு பார்க்கில் டார்கெட் பண்ணி ஃபாரெக்ஸில் நாங்கள் டெய்லி மார்னிங் டாலர் வாங்குவோம், ஈவினிங் விற்போம், அதில் வர்ற டிஃப்ரென்ஸ் லாபத்தை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம், அது உங்களுக்கு 2 வட்டி கிடைக்கும், 3 வட்டி கிடைக்கும்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணது பூரா கருப்பு பணம் வச்சுருக்கவங்கள. ஸோ கருப்பு பணம் வச்சுருக்கவங்கள வச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட 16,000-18,000 கோடி காணாமல் போச்சு, அதுலேயும் காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் ஸ்கேமு, நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 2 வட்டி 3 வட்டி 4 வட்டி தர்றோம், எங்களால் தொடர்ந்து தர முடியும், நாங்கள் செப்பரேட் மெத்தட் வச்சுருக்கோம், டிசைன் வச்சுருக்கோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம், சொல்கிற ஏமாத்துறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை பூரா சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்து கடைசியாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 88,000 முதலீட்டாளர்கள்ங்கிறாங்க, 80,000 கோடிங்கிறாங்க, என்னென்னு ஒன்றுமே புரியலை, எவ்வளவு ரியலாக அல்டிமேட்டாக எவ்வளோன்னு இவங்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரில் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கி அதுவும் நேரடியாக போய் முதலீடு செய்ய முடியாது, ஒரு ஏஜென்ட் மூலம் போகணும், ஏஜென்ட்டுகளுக்கு 10% கமிஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸில் முதலீட்டில் வந்து ஏஜென்ட்டுக்கு கமிஷன் 1% கிடைச்சா ரொம்ப பெருசு. ஒருத்தங்க 10% ஒரு ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கலாம். பட் மக்கள் இதில் என்னென்னா சில பேர் விவரம் தெரிஞ்சு போயிருக்காங்க, அதாவது அவன் ஏமாந்து கடையை கவுக்கிறதுக்குள்ளே நம்ம பணம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற பிளான் போட்டு பல பேர் போயிருக்காங்க. அவங்க போனவங்க மீதி பல பேரை 1000 பேரை வழக்கில் சிக்கி விட்டாங்க. அவங்க ஸ்மார்ட்டானாங்க, மேபி பணத்தை முன்னால் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், பட் ஆனால் அவங்களுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணவங்க வந்து 1000கணக்கான பேர். இப்போ அவங்க பூரா எல்லாரும் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நம்ம நீங்களும் நியூஸில் பார்க்கலாம், தூக்கு போட்டுக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து பேராசை தான், எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எவ்வளோ ஒரு முதலீட்டில் எவ்வளோ கிடைக்கும், ஏன்னா ஒரு முதலீடுன்னு செஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணுறோம், நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு, நம்மளுடைய புள்ள கல்யாணத்துக்கு, நம்மளுடைய புள்ள படிப்புக்கு, இது மாதிரி பல விஷயங்களுக்காக பண்ணுறோம். ஸோ அப்படிங்கையில் நம்ம இன்றைக்கி தொழில் பண்ணுறதோ வேலை செய்கிறதோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம், அந்த ரிஸ்க் நம்ம செய்கிற முதலீடு வந்து ரிஸ்க் அந்தளவு இல்லாதா இருக்கணும். போட்டால் பணமாச்சும் திரும்பி வரணும், ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் போட்டால் அசலாவது திரும்பி வரணும், அதை விட ஒரு டீசெண்டான வருமானம் வரும். ஸோ இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணுமே தவிர, தயவு செஞ்சு யாரும் 24% 36% சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு விலகி ஓடிடுங்க. இது வந்து ஐஎஃப்எஸ்ல வந்து ஒரு 1 லட்சத்துக்கு மாசம் 8,000 சொல்றாங்க. மாசம் 8,000. ஸோ ஒரு வருஷத்து உங்ககிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி 1 வருஷத்துல 1296,000 ரூபா 1 வருஷத்துல உங்ககிட்ட பணத்தை திருப்பி தந்துரு. ஸோ அந்த 1 லட்சம் போட்டாலும் ஆகாயம் நிம்மதியா ரெகுலரா தர்றானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் இன்னொரு 2 லட்சத்தை போடுவாங்க, வீட்டை வித்து போடுவாங்க, மாட்டை வித்து போடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது வந்து இது அப்பாவி மக்கள் செய்கிறது. ஆனால் அவங்களுக்கே ஒன்று தெரியணும், அந்த மாதம் 8,000 ரூபா அவரால் சம்பாரித்து தர முடியும்னா அவரையே சம்பாரித்து இன்னொரு நபருக்கு கொடுக்கணும். இது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற மெத்தடில் வந்து வருஷத்துக்கு அசல் வந்து டபுள் ஆகுது. வருஷத்துக்கு அசல் டபுள் ஆச்சுன்னா அவர் வெளியில் போய் அந்த சீக்ரெட்டை யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம்,
அவரே வச்சு அவரே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் இல்லையா, பெரும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். இந்த அம்பானி மாதிரி அதானி மாதிரிலாம் கம்பெனிலாம் ஆரம்பிக்க வேண்டாம், தொழில் பண்ண வேண்டாம், ஈஸியாக இப்படியே டபுள் ட்ரிபிள் ஆச்சுன்னா. ஏன்னா பர் இயர் எவ்ரி இயருக்கு டபுள் ஆகுதுன்னா அவங்க சொல்கிறபடி, நீங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும், எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதைத்தான் மக்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குரிய எழுப்பணும். அவங்களால ஜீரணி அவங்களால திங்க் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு நிதி ஆலோசகரை சந்தித்து அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை சந்தித்து கேட்கலாம், இது மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா, பண்ண முடியுமா, செய்ய முடியுமான்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் ப்ரிகாஷனாக எடுத்து பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க ஹார்டாக ஏர்ன் பண்ணுற மணி, இட் இஸ் நாட் ஈஸி மணி. அவங்க ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கு மக்கள் கஷ்டப்படுறதும், ஒரு கம்பெனியில் நம்ம இருக்கிற இடத்துல இன்க்ரிமெண்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம், நம்ம சொந்த தொழிலில் இன்னொரு 10,000 ரூபா அதிகமாக சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். விவசாயத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த நிலத்தையே வித்தெல்லாம் போட்டிருக்காங்க, விவசாய நிலத்தையே வித்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஸ்கேம்ஸ் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது எப்போவும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரூஃபாக நிற்குமானா நிற்காது. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஸோ இது போய்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு அளவு தான் ரெகுலேட் பண்ண முடியும், அவங்களும் ஓரளவு நல்லா டீசெண்டாக ரெகுலேட் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் ப்ராப்பர் செக்மெண்ட்டில் பூரா ரெகுலேட் பண்ணுறாங்க. பட் இது மாதிரி நிறுவனங்கள் வந்து மக்கள் போய் ஆரம்பத்தில் யாருமே போகிறவங்க யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணதை கண்டு இவ்வளவும் வெளியில் வருது. ஸோ ஓராள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கூட போதும், ஓராள் சோஷியல் மீடியாவில் வந்து சொன்னாங்கன்னா கூட போதும், இது மாதிரி முதலீட்டில் போடாதீங்க பண்ணாதீங்க இதெல்லாம் ஸ்கேம்னு சொன்னாங்கன்னா கூட போதும், மக்கள் வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுவார்கள். இப்போ இதில் இப்போ இன்றைக்கி வந்து மோசடின்னு தெரிஞ்சிருச்சு வந்து அப்படின்னு, இப்போ இந்த போட்ட படத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் பண்ணியிருப்பாங்க. நீ இவ்வளவையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி வர்றதுக்கு பல பேர் அது வரையில் உயிரோடு இருப்பாங்களானே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 70 வயசு நபர் போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன், இவங்க கேசிஸ் கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சு கிடிச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடலாம் ஜென்ரலாக சொல்லுவார். ஸோ அந்த டயத்தில் அவர் உயிரோடு இருப்பாரான்னு தெரியாது. ஸோ இட் வில் டேக் டூ லாங் அ டைம். இவங்க இதை எடுத்துகிட்டு போய் வெளிநாடுகள்லேயோ அல்லது இந்தியாவிலேயோ எங்கேயாவது அசட் வாங்கியிருந்தாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணி கொண்டாட வழி இருக்குது. இவங்க இதை எடுத்துகிட்டு போன பணத்தை, இவ்வளவு 1000 கோடி பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்போ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி, எனக்கு தெரிஞ்சல இஸ் அ ஜஸ்ட் கஸ்டிமேட், நான் கஸ் பண்ணுறது. 1000 பணத்தை ரொம்ப ஈஸியாக வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ள தான் வச்சுருக்கணும். எங்கே வச்சுருக்காங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு போலீஸோ அல்லது அதர் சிபிஐயோ அவங்க புலன் விசாரணை செஞ்சாங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோஆக்டிவாக செயல் பண்ணலை, இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே மக்கள் பணம் எடுப்பு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும் டைம் ஆக ஆக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய பேர் 20 வருஷமாவே நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அபிநவ் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய முறை. இதுல எல்லாம் பணம் பட்டவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா ஓரளவுக்கு? அது வந்து எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் கஸ்டமர்ஸ் அவங்க வர்றவங்க பேசுற அவங்க சொல்லையில் வந்து இல்லை போட்டோம் கிடைக்கல, இது வரைக்கும் எதுவுமே வரல, கோர்ட்லேருந்து ஏதோ பேப்பர் வந்திருக்கு இது வந்திருக்கு, டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ரொம்ப குறைவு, இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு இதுக்கு முன்னால் ஒரு பஞ்சாப் கம்பெனியும் மக்கள்கிட்ட ரெக்கரிங் டெபாசிட் மாதிரிலாம் வாங்கி இங்கே பண்ணாங்க, அதுலேருந்து இந்த மக்கள் யாருக்குமே பணம் வரவு வரல. இப்போ அதிக வட்டிக்கு லாபத்துக்கு ஆசைப்பட்டு தான் மக்கள் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வந்து இப்போ அதிகபட்சமாக இப்போ ஒரு பங்குச்சந்தை மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அதில் அதிகபட்ச லாபங்கிறது எவ்வளோ சாத்தியம் அதில் இன்வெஸ்ட் பண்ணால்? ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு சிலைக் லாபம் வருமானம்னு நம்ம சொல்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா, பங்குச்சந்தை பங்குச்சந்தையில் வந்து 2 ஐட்டம், ஒன்று வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அதோட பணவீக்கம் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் உச்சபட்சமாக கிடைக்கக்கூடியது, அதிகபட்சமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஆவரேஜாக ஒரு 7% ஜிடிபி குரோத்தும்போம், அது ஒரு 7% ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு 5%. ஸோ ஒரு 12% வந்து ரெகுலராக ஒரு மக்கள் எதிர்பார்க்க நீண்ட காலத்தில் வந்து ஒரு 12% எதிர்பார்க்கலாம், அந்த அளவு தான் அவங்க எதிர்பார்க்கணும். அதாவது வருஷத்துக்கு சொல்லுங்க, வருஷத்துக்கு அதை விட 1% 2% கூட கிடைக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம முதலீடு பண்ணையில். ஸோ ஒரு 12-15%ன்றது வந்து மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக குஷியாக ஏற்றுக்கக்கூடிய வருமானம், அதை தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனாக வைக்கணும். அதுக்கு மேலே வைக்கையில் தான் அந்த பிரச்சனைகள் உருவாகுது, இவ்வளவுதான். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிஞ்சி ஒரு பரவலான முதலீடு வந்து வளர்ச்சியை கொடுத்துட முடியாது. ஸோ அப்படிங்கிற ஒரு 12-15% அதிகபட்சமாக
நான் ஜென்ரலாக சொல்றது வந்து 12% டார்கெட் வச்சுக்கோங்கம்மே, இன்னும் 1-2% எக்ஸ்ட்ரா கிடைச்சுன்னா போனஸ் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மோசடிகள் நிறுவனங்கள் தொடங்குறது மோசடி நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி இதை வந்து அரசாங்கம் தடை பண்ண முடியாதா? பண்ணலாம், நல்லா பண்ணலாம், ப்ரோஆக்டிவாக இருக்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னா தீவிரவாதிகளை கண்டறிகிறதுக்கு அதுக்கு தனியாக செப்பரேட் வாட்ச் செல் போடுறாங்க, ஒரு செப்பரேட் செல் போட்டு அதை மானிட்டர் பண்ணி நீ இப்போ சமீபத்தில் ஃப்ளைட்லேருந்து வர இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து வரக்கூடிய பேசஞ்சர்னுடைய டீட்டெயில் பூரா கொடுக்கணும்னு கூட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ அது மாதிரி வந்து நமக்கு எக்கனாமிக் அஃபென்சஸ் இங்கன்னு இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் இருக்கு, மத்திய புலனாய்வுல மத்திய அரசாங்கத்திலையும் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பெருசாக்கி அந்த டிபார்ட்மெண்ட் இது மாதிரி மக்கள்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு நீங்க வந்தா நீங்க தாராளமாக அனுப்புங்கன்னு சொல்லி இதை பத்தி தகவல் தருவீங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து இவங்க ப்ரோஆக்டிவா அந்த ஆளுகளை போய் நேரடியாக சந்திச்சு உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி பண்றீங்க என்ன மாதிரி பண்றீங்க லீகலா. ஏன்னா இப்ப இந்த நிறுவனம் ஐஎஃப்எஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து சட்டப்படி குற்றம், அவங்க செய்யவே கூடாது. இதுக்குன்னு தனி லைசன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லைசன்ஸ் பிஎம்எஸ் லைசன்ஸ்னு சொல்லுவோம், செபிட்டை வாங்கணும். அந்த அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையானது. இவங்க அதையும் ஓவர்லாக் பண்ணி போய் பண்ணியிருக்காங்க, மக்களும் போய் முதலீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த நிதி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இவங்க பண்ணுறது வந்து ஒரு நம்பத்துக்குரிய செயல் இல்லை, இது இம்பாசிபிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க முதலீடு செய்யலை. ஸோ இப்போ யாரு போட்டிருக்காங்களோ அவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் ஆனால் ஆரம்ப காலங்களில் போட்டவங்களுக்கு பூரா இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 108,000 ரூபா கொடுத்துருக்காங்க, அவன் ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்பெனியை முடிடுவாங்க. ஸோ இது வந்து அரசாங்க சைட்லேருந்து தான் அவங்க வந்து இது போன்ற ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாலேயே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கிலேருந்து அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸும் சரி அங்கே உள்ள இன்சார்ஜும் சரி ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஜென்ரலாக. அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனஃப் பீப்புள் இல்லை அப்படின்னா அங்கே வந்து எண்ணிக்கையை அதிகரிக்கணும். ஏன்னா இப்போ தனிநபர் போய் ஒரு ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க யூஸ்வலாக. ஸோ அப்படிங்கிறது வந்து இது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் தான் முடியும், அவங்க தான் அதுக்கு ப்ரோஆக்டிவாக இருக்கணும். அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மோசடிகள் அதிகமாக வந்து இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு இந்த சைட்லேயே அதிகமாக இருக்குது வந்து, அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி முன்னாலேயும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கொங்கு நாட்டு மக்கள்கிட்டே சொல்லியிருக்கேன். கொங்கு நாடு மக்கள் வந்து ரொம்ப என்டர்பிரைசிங் ஆனவங்க, அதாவது ஒரு வேகமானவங்க, தொழில்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், ஒரு நல்ல சம்பாதிக்கணும் நல்ல லாபம் உள்ளணும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஈவன் இதில் கூட மியூச்சுவல் ஃபண்டில் கூட எனக்கு ரிட்டர்ன் ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படிம்பாங்க, தப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த என்டர்பிரைசிங்காக இருக்கவங்களுக்கு வந்து யாராவது வந்து நான் ஒரு சிலைக்கு அந்த என்டர்பிரைசிங் ஒரு குரூப் இருக்கும், அதுலேயே கீழேயும் இன்னும் அவங்கள பார்த்து பார்த்து நம்மளும் பணக்காரன் ஆகணும் அல்லது நம்மளும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து இந்த அக்ரஸிவ்னஸ்ல போய் முதலீடு செஞ்சுறது. இப்போ இதில் வந்து இப்போ இவங்க வெள்ளூரை தான் தலைமையிடமாக வச்சு பண்ணியிருக்காங்க, பட் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் இருக்காங்கிறீங்க, கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 5 கம்பெனி வேலை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ கொங்கு நாடு வந்து ப்ராபப்ளி அவங்க ரொம்ப என்டர்பிரைசிங் நேச்சர் உள்ளவங்க, அக்ரஸிவ்னஸ் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி இப்போ அவங்க வந்து ஈமக்கோடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் ஈமக்கோடி இருந்துச்சு, ஃபாரெக்ஸு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் திருப்பூரில் தான் அது இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மக்கள் அந்த சைடில் மக்கள் டார்கெட் பண்ணுறாங்க, ஸோ ஈஸியாக கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மக்களும் கூட நீங்கள் அப்படியும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சைடில் என்டர்பிரைசிங்கு, இன்னொரு சைடில் ரொம்ப ஒரு ஒரு வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய மக்கள்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து அவங்கள போய் கொஞ்சம் ஏமாத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்கு. ஸோ ப்ராபபிலி தட் குட் பி த ரீசன் சார். இறுதியாக வந்து மக்களுக்கு அந்த பாதுகாப்பாக முதலீடு பண்ணுறதுக்கான நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள், அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதலீடு அப்படின்னு நம்ம வரையில் வந்து குறுகிய கால தேவைகள் இருக்கும். நான் அடுத்தாப்புல இன்னும் ஒரு வருஷத்தில் பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அல்ல ஒரு வெக்கேஷன் போகணும், பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், பொண்ணை ஸ்கூலில் சேர்க்கணும், இப்படி இது குறுகிய கால தேவைகள்னு சொல்லுவோம். ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே நமக்கு தேவைப்படக்கூடிய பணம். இன்னொன்று வந்து நீண்ட கால தேவைகள்னு சொல்லுவோம், பையன் பெரிய பையன் ஆனானா அல்ல பொண்ணு பெரிய பொண்ணாச்சுன்னா அவங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கு எனக்கு படிப்புக்கு செலவு பணம் வேணும், அவங்க திருமணத்துக்கு எனக்கு பணத்து செலவு வேணும், என்னுடைய முதிய ஏன்னா இன்றைக்கி பல பேர் ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறோம். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை பார்க்கையில் வந்து அதை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பென்ஷன்லாம் இப்போ கிடையாது. ஸோ அப்படிங்கிற என்னுடைய ஓய்வு காலத்துக்கு எனக்கு பணம் வேணும், இதுதான் பெரும்பாலானோரின் ஒரு தேவை. ஸோ இது அது குறுகிய காலம் நீண்ட காலம். ஸோ இப்போ குறுகிய காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து 1 இயர் 2 இயரில் தேவைப்படக்கூடியதுக்கெல்லாம் பேங்க்கில்
போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட்டாக வச்சுக்கிறது, அல்லது மியூச்சுவல் ஃபண்டு லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாதுகாப்பான முதலீடுகள், அதில் போய்க்கிறது பெட்ரு. இப்போ நீண்ட காலம் அப்படின்னு வரையில எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் போட்டு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறது வந்து அந்த நீண்ட கால தேவைகளுக்கு போடையில் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட தயார். அதாவது குறுகிய காலத்தில் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை, நான் இன்னைக்கு 100,000 ரூபா போட்டு 75,000 ஆயிடுச்சு 80,000 ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த 100,000 வந்து எனக்கு ஒரு 5 வருஷத்துலேயோ 7 வருஷத்துலேயோ 2 லட்சம் ஆகுமா அப்படின்னா நான் போட தயார். அப்படிங்கிறது வந்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க, ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டு. ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடையில் நீண்ட காலத்தில் வந்து இது வரைக்கும் நல்ல வருமானத்தை தந்திருக்கு கடந்த 20 வருஷம் 30 வருஷத்தில், எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ். இனி கோயிங் ஃபார்வர்டு நல்லா இருக்கும். ஸோ நீண்ட கால தேவைகளுக்கு வந்து அது மாதிரி பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, இது நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் அண்டரில் வருது. இப்போ சாதா மியூச்சுவல் ஃபண்டு யாரும் சாதாரணமாக நடத்துறோம்னு சொல்லிட முடியாது, இந்தியாவிலே ஒரு 40-45 கம்பெனி தான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை பேங்க் தான் இருக்குது, இத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அரசாங்கத்தினுடைய ஒரே ஒன்று தான், ஒரு ஊருக்கு ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்போ அங்கேயே போய் நம்ம போட இல்லை, அந்த பேங்க்லேயே பேங்க்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வருது. ஈவன் பேங்க் திவாலாச்சுன்னா கூட ஆர்பிஐ தலையிட்டு முதலீட்டாளர்களுக்கு டெபாசிட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் வாங்கி கொடுத்துருது, அந்த பேங்க் இன்னொரு பேங்கோட இணைச்சிருது. ஸோ இது மாதிரி ஷார்ட் டேர்முக்கு வந்து பேங்குகள் போஸ்ட் ஆஃபீஸ்லையும், லாங் டேர்முக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வச்சுக்கையில் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சேஃப்டியும் கூட, அதே சமயத்தில் நல்ல வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும், பாதுகாப்பும் கூட, வேணுங்கையில் பணத்தையும் எடுத்துக்கலாம், ஏமாற்றிட்டு போக சான்ஸே இல்லை. அப்படி யாராவது ஏமாத்தினாங்கன்னா, நீங்கள் வந்து பேங்கை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, நம்ம சென்னையிலேயே இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸு ராஜாஜி சாலையில், உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளை யாரும் தப்பு பண்ணாங்கன்னா, நீங்கள் செபிக்கு ஆஃபீஸு சென்னையிலையும் இருக்குது, பாம்பேயில் மெயின் ஆஃபீஸு. ஸோ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தப்பு தவறு பண்ணுறவங்களா, அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு இங்கே அதிகமாக இருக்கும் ஆட்கள்கிட்ட வந்து, அது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது எப்படி சார்? தங்கம் வந்து ஒரு சேஃபான முதலீடு, ஒரு பழமையான முதலீடு. ஸோ இப்போ அதுக்கே வந்து ஒரு புதுசாக வந்திருக்க வந்து, இப்போ நீங்கள் நம்ம தங்கம்னு வாங்க போயில செய்கூலி சேதாரம்லாம் இருக்குது, அதாவது அணிந்து கொள்வதற்கு வேணும்னா தாராளமாக ஆபரணத்தை வாங்கிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் முதலீட்டுக்காக வாங்குறேன் அப்படின்னா, நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புது பாண்டை கொண்டு வந்திருக்கு, சாவரின் கோல்டு பாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதில் வந்து நீங்கள் போட்டு 7 வருஷம் லாக்கு, 7 வருஷத்துக்கு போட்டுட்டிங்கன்னா வருஷம் 2.5% வட்டி கொடுக்குறான், ப்ளஸ் 7 வருஷம் முடிவில் வந்து அன்னைக்கு என்ன தங்க விலையோ அந்த விலையை பணமாக தந்துடுறான். இன்னைக்கு 5,000 ரூபா, 7 வருஷம் கழிச்சு ஒரு 8,000 ரூபா ஆகணும் இங்கே கிராமம், அன்னைக்கு 8,000 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லாபத்துக்கு எந்த விதமான வரியும் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரி கட்டணும் பட் லாபத்துக்கு வரி கிடையாது. ஸோ இப்போ நம்ம தங்கமாக வாங்கி வச்சிருக்கதை விட கூடுதலாக இதில் லாபம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.